வணக்கம் நண்பா, டைகர் தமிழ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற அஞ்சு படத்தோட லிஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்தி மற்ற வெளியாளு கூட தப்பான ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுனால இவங்க லைஃப்குள்ள ஏற்படுற பிரச்சனையையும் இதனால இவங்க லைஃப்ல எப்படி எல்லாம் போய் தப்பா முடியுதுங்கிறதையும் தெளிவுபடுத்துகிற மூவிஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது தப்பான எண்ணத்தை மற்றவங்களுக்குள்ள புகுத்ததுக்காக இல்லை, ஒரு முன்னெச்சரிக்கையா இப்படியெல்லாம் தப்பா இருந்தா இப்படித்தான் லைஃப் முடியுங்கிறத எடுத்து சொல்கிறதுக்காக மட்டுமே. இந்த மூவியில் நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்குது, ஸோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. நம்பர் 5, டுலிப் ஃப்ளேவர். 2017 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு அநாத ஆசிரமத்தில் வாழ்கிற ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாமல் ஒரு வயசான பணக்காரனை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரையும் பெயிண்டிங்காக வரைய இவங்க வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் ஆர்டிஸ்ட் வராரு. அந்த பொண்ணு இந்த ஆர்டிஸ்ட் மேலே ஆசைப்பட்டு ரெண்டு பேரும் தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைலாம் வந்துச்சுன்றதான் மொத்த கதையே. வாங்க அடுத்த மூவிக்கு போகலாம். நம்பர் 4, அடிக்டட். 2014 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஹஸ்பண்டு, ரெண்டு அழகான பசங்க, நல்ல வசதியோடு வாழ்கிற ஹீரோயின் அவங்க கம்பெனியோட ஒரு பிஸ்னஸுக்காக ஒரு பெயிண்டிங் கேலரிக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பால் அவங்க ஒரு செக்ஸ் அடிக்டாகவே ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் அவங்க படுற கஷ்டம் அவமானம் என்னன்னு வெளியே சொல்கிறது தான் இந்த மூவியே. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 3, அன்டாரஸ். 2004 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஹஸ்பண்ட் அண்ட் பசங்களோட ஒரு நார்மல் லைஃப் வாழ்கிற ஒரு நர்ஸுக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் ஏற்படுற ஒரு சின்ன கார் கிராஷ்னால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பாக மாறிடுது. இதனால் இவங்க ரெண்டு பேரும் நார்மல் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைலாம் சந்திச்சாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த மூவியே. நம்பர் 2, புக் ஆஃப் லவ். 2004 ரிலீஸ் ஆன இந்த படம், ஒரு காலேஜ் லெக்சர் தான் ஸ்டூடெண்ட் வேலை பார்க்குற காஃபி ஷாப்புக்கு தன்னோட ஒய்ஃபையும் கூப்பிட்டு போகிறாரு. ஒரு கட்டத்தில் அந்த ஸ்டூடெண்ட்டை இவங்க வீட்டுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் ஏற்பட்ட தப்பான ரிலேஷன்ஷிப்பு ஹீரோக்கு தெரிய வர கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் மொத்த கதையே. நம்பர் 1, நெவர் ஃபார் எவர். 2007 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஸ்டோரி, ஒரு பொண்ணு தான் ஹஸ்பண்டுக்கு உயிரணுக்கள் கம்மியாக இருக்குது, ஸோ நீங்கள் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, இதனால் அந்த பொண்ணு ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்காம உயிரணுக்கள் டொனேட் பண்ணுற ஒருத்தனை மீட் பண்ணி காசு கொடுத்து செக்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ப்ரெக்னெண்ட்டும் ஆயிடுறாங்க. ஆனால் இவங்களால் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர முடியாமல் திரும்பவும் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் மொத்த கதையே. இந்த படம்லாம் தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சா நாம் லைஃப்பில் எப்படிலாம் போய் முடியுன்றத தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பார்ட் 2 வீடியோவை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.